சென்னை ஐஐடியில் நடைபெற்ற விழாவில் இந்தியா சிங்கப்பூர் இடையே நடைபெற்ற ஹேக்கத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் மோடி பரிசு வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், தமிழகத்தின் காலை உணவான இட்லி, வடை, சாம்பார் ஆகியவை உற்சாகம் தருவதாகவும், தமிழகத்தின் விருந்தோமல் மிகவும் சிறந்தது என்றும் தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பத்தில் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள ஹேக்கத்தான் போட்டி உதவும் என்றும், ஒவ்வொருவரும் ஒரு வெற்றியாளர்தான் எனவும் கூறினார். முடிவுகளை பற்றி கவலைப்படாமல் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை 5 லட்சம் கோடியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த பிரதமர், இந்தியாவின் புதுமையான சிந்தனைகள் வறுமையை போக்க உதவும் என்றும் குறிப்பிட்டார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.